நமது ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்த அல்ல வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவ சிவ ஓம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிகவும் நம்ம நேயர்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சப்ஜெக்டான வாராகி அம்மன் வழிபாடை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் நண்பர்களே. வாராகி அம்மன், வாராகி அம்மன்னு சொல்லும் பொழுதே பல பேர் இதை நீங்கள் பார்க்கும் பொழுதே ஒரு பக்தி வெள்ளத்தில் சந்தோஷமாக நீங்கள் பார்ப்பீங்கன்றது கண்டிப்பாக அடியேனுக்கும் தெரியும். நான் அடியேனும் ஒரு வாராகி தாசனே அப்படிங்கும் பொழுது அந்த வாராகியை பற்றி பேசுகிறதுக்கு வாராகி அம்மன் அருள் கொடுத்ததுக்கு வாராகி அம்மனுக்கு நன்றி. முதல்ல நம்ம அந்த வாராகி அம்மனை பற்றி இருக்கக்கூடிய தவறான தகவல்களும் பொய்யான தகவல்கள் என்னென்ன இப்போ போயின்னு இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ வாராகி அம்மனை பற்றி சில பேர் பொய் புரட்டு நிறைய சொல்கிறாங்க. வாராகி மாந்திரிக கடவுள், வாராகியை கும்பிட்டிங்கன்னா வாழ்க்கையவே ஸ்தம்பனம் பண்ணிடுவா, வாராகியை கும்பிட்டிங்கன்னா வாழ்க்கையை சின்னாபின்னமாக்கிடுவா, அப்படிலாம் பொய் சொல்கிறாங்க நிறைய பேர். தயவு செஞ்சு அன்பார்ந்த ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி நேயர்களே, வாராகி அம்மன் அந்த விஷயங்களுக்கு உள்ள தெய்வம் கிடையாது, நீங்கள் அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வாராகியை கும்பிடுபவர்களுக்கு வந்து வெற்றி தானே ஒழிஞ்சு வாராகி உங்களை வந்து அழிக்கவே மாட்டான். அப்போ வாராகியோட உண்மையான ஸ்வரூபம் என்ன? அப்போ சில பேர் சொல்கிறாங்க அவங்களெல்லாம் நீங்கள் திருவுருவப்படம் வச்சிட்டிங்கன்னா போச்சு, அதெல்லாம் பொய்யுங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. வாராகியை நீங்கள் தனித்தும் வழிபாடுகள் செய்யலாம், மித்த தெய்வங்களோட சேர்த்தும் நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம். அப்போ வாராகியை கும்பிடும்போது சில பேர் இன்னொருத்தங்க என்ன சொல்கிறாங்க, சண்டை சச்சரவு நிறைய வந்துகிட்டே இருக்குங்க. அப்படிலாம் கிடையாது அன்பர்களே. வாராகி எப்படிப்பட்ட தெய்வம்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். வாராகி லலிதா திரிபுர சுந்தரியோட போர்த்தளபதி. போர்த்தளபதினா என்ன? அப்போ வீரமாக தான் இருப்பா. அப்போ அவங்களோட தோற்றம் வந்து உங்களுக்கு வாராக ஸ்வரூபமாக இருக்கும் பொழுது அவள் போர் தளபதியாக இருந்தாலும் அவள் எதிரிகளுக்கு தான் சிம்ம சொப்பனமாக இருப்பாளே ஒழிஞ்சு உங்களுக்கு வரக்கூடிய எதிரிகள், துரோகிகள், பொய் வழக்குகள், நீங்கள் செய்யாத குற்றத்திற்காக நீங்கள் அசிங்க அவமானப்பட்டு இருந்தீங்கன்னா அதில் ஒரு சூட்சமமாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கலப்பை கொடுத்துருப்பாங்க. இதுக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு. வாராகி விவசாய தெய்வம், ரெண்டாவது கலப்பை எப்படி வந்து உள் சென்று வெளியே இழுத்து எடுக்கிறதோ அதுபோல உங்களுடைய ஊழ்வினை பயனை உள் சென்று வெளியே அறுத்து எடுப்பவளே வாராகி. அப்ப அந்த வாராகி அம்மன் இப்பேற்பட்ட தெய்வம்னா இதற்கு ஒரு மிகப்பெரிய சான்று என்ன அப்படின்னா, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடியாம் நம் தமிழ் குடி என்ற அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா நம் தமிழர்களுக்கெல்லாம் பெருமை தேடித்தரக்கூடிய நம் ஐயா ராஜராஜ சோழன் ஐயா வழிபட்ட தெய்வம் வாராகி. அப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு போனீங்கன்னா ஃபஸ்ட்டு அவர் விநாயகர் வச்சுருக்கிறதுக்கு முன்னாடியே பாருங்கள் வாராகியை தான் வச்சுருப்பார். அப்போ வாராகியை வழிபட்டிருக்காருன்னா அப்போ ராஜராஜ சோழன் ஐயா போய் தவறான ஒரு தெய்வத்தை வழிபட்டிருப்பாரா? அப்போ ராஜராஜ சோழன் ஐயாவுக்கு அந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோயிலை நிர்ணயம் செஞ்சு கொடுக்கறதுக்கு ஃபஸ்ட்டு யார்கிட்ட போகிறார்? அகத்தீஸ்வரர்கிட்ட போகிறார். யார்? அகத்திய பெருமான்கிட்ட போகிறார். அப்போ அகத்திய பெருமான் என்ன சொல்கிறார்? இல்லை இல்லை, என்னுடைய சிஷியனான கரூராரை போய் சந்தி, அப்போ அவர் உனக்கு எல்லா வகையிலையும் உனக்கு உதவியாக இருப்பார் அப்படின்னு சொல்லும் பொழுது சித்தர்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரூரார் சித்தரும் ஒரு முதன்மையான சித்தர் அல்லவா? அப்போ அகத்தியர் சித்தரோட சிஷியனான கரூரார் சித்தர் சொல்லி அதில் நீங்கள் நல்லா போய் பார்த்தீங்கன்னா பின்னாடியும் பார்த்தீங்கன்னா கரூரார் அந்த இது இருக்கும், உங்களுக்கு சன்னிதானம் இருக்கும். எதுக்காக இந்த வார்த்தையை சொல்கிறேன்? அப்போ ஒரு தவறான கடவுள்களை வந்து சித்தர்கள் வந்து அங்கே நிர்ணயம் பண்ணியிருப்பாங்களா? இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஒருவேளை இந்த வீடியோவை பார்த்து வாராகி மேலே இருந்த பயம் போயிடுத்து, நான் இனிமேல் நல்லபடியாக கும்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி வாராகியின் வழிபாடின் மூலமாக நீங்கள் வாழ்க்கையில் சந்தித்த முன்னேற்றங்கள், நீங்கள் வாழ்க்கையில் சந்தித்த நிறைய நற்பலன்களை முடிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் அன்பர்களே. ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்? லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அப்படின்னா என்ன? நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு சாதாரண கமெண்ட் பாக்ஸ்னால் என்றைக்கோ யாரோ இந்த வீடியோவை யூடியூப்பில் பார்ப்பாங்க. பார்க்கும் பொழுது அது மூலமாக அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடந்து என்லைட்மெண்ட் நடந்தால் தெய்வம் பார்த்துட்டே இருக்கும். ஏய், இவங்க நல்லது செய்கிறாங்கப்பா, இவங்க வாழ்க்கையும் நல்லது நடக்கட்டும்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்க உங்களையும் சேர்த்து பிளஸ் பண்ணுவாங்க. இது மூலமாக உங்கள் வாழ்க்கையும் ரொம்ப நல்லபடியாக இருக்கும். அப்போ வாராகி அம்மனுக்கு எப்படி வழிபாடுகள் பண்ணலாம்? நான் செலவு வச்சுருக்கேங்க, யாரோ என்னை பார்த்து பயமுறுத்தி விட்டுட்டாங்கங்க, அப்போ செலவு வச்சுருக்கேனே நான் வழிபாடு செய்யலாமா? தைரியமாக பண்ணுங்கள் என் அன்பார்ந்த ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி நேயர்களே, அபிஷேக ஆராதனைகள் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் பண்ணாமல் பயந்து போயிருந்தீங்கன்னா தைரியமாக பண்ணுங்கள். பஞ்சமி திதிகளில் பூஜைகள் செய்யுங்க, நித்தியப்படி வழிபாடுகள் பண்ணுங்கள். உங்களால் என்ன நெய்வேத்தியம் பண்ண முடியுமோ அந்த நெய்வேத்தியத்தை படையலாக வைங்க. இதை தான் வச்சு தான் கும்பிடணும், அப்படி தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும், அதெல்லாம் இல்லைங்க. ஆனால் அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன? நீங்கள் வந்து போமோக்ரானேட் வைக்கலாம், போமோக்ரானேட் லைக் மாதுளம்பழம் வைக்கலாம், காஞ்ச திராட்சை வைக்கலாம்,
அதே மாதிரி கிழங்கு வகைகள் வைக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வைக்கலாம், லைக் டேட்ஸ் வைக்கலாம், அதில் கொஞ்சம் சொட்டு தேன் வைக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை பண்ணலாம். அப்போது ஒருவேளை நீங்கள் குரு உபதேசம் வாங்கி உங்களுக்கு உங்கள் குருநாதர்கள் ஏதாவது மந்திரங்கள் சொல்லி கொடுத்துருந்தா அதெல்லாம் தயவு செஞ்சு விடாதீங்க. நான் அனுபவபூர்வமாக சொல்கிறேன் நண்பார்ந்த ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி நேயர்களே, வாராகியை வழிபடுபவர்கள் நீங்கள் ஆழமாக வழிபட்டுட்டீங்க, வாராகி உங்கள் கிட்டே வந்து உங்களுக்கு துணையாக நிற்கிறாங்கிறத உணர்ந்துட்டீங்கன்னா வாராகியை வழிபடுபவர்களுக்கு எதிரி கிடையாது, புரிஞ்சுக்கணும். அப்படின்னா உங்களை சும்மா சீண்டி பார்க்குறவங்க, சும்மா உங்களை பொய் வழக்கு போடுறவங்க, உங்கள் முதுகில் நின்று குத்தி பார்க்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் தக்க நேரம் பார்த்துட்டே இருப்பா வாராகி. எப்போ அவங்களுக்கு புரிகிற லாங்குவேஜுக்கு எப்படி எப்படி அவங்களுக்கு கொடுத்தா வலிக்குமோ அந்தந்த மாதிரி விஷயங்களுக்கு பக்தனை அரணாக காத்து நிற்பவளே நம் தாய் வாராகிங்கிறத சத்தியமாக மறந்துடாதீங்க. அதுக்காக வாராகியை வழிபடுறதுக்கு உங்களுக்கு ஏஜெண்ட் வேணுமா? வேண்டாம், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. வாராகி பேரை சொல்லி எத்தனையோ சாமியார்கள் இருக்காங்க, நான் சொல்கிறது புரியுதுங்களா? நீங்கள் சுவாமி இருக்குன்னு சொல்கிறவங்களையும் நம்பலாம், சுவாமி இல்லைன்னு சொல்கிறவங்களையும் நம்பலாம். நான் தான் சாமின்னு சொல்கிறவங்கள தயவு செஞ்சு, நம்ம ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி நேயர்கள் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் எப்படி பேசுவேன்னு தெரியும். அவங்கள நம்புறதை விட சுவாமிகிட்ட போய் வழிபடுறதுக்கு நமக்கு எதுக்கு ஏஜெண்ட்டு? அதனால் சுவாமியை உணருங்க. நான் சொல்கிறது என்னென்னா, சுவாமிகிட்ட போய் கேட்டேன் 1 கோடி ரூபா கடன் வாங்கி சொல்லி கேட்டேன், சாமி கொடுக்கலங்க, அதனால் வேறு சாமிகிட்ட போயிட்டேங்க. ஏங்க நான் காடு இது பார்த்தேங்க, பிளாட்டு வாங்கணும்னு வாராகிட்ட பிரார்த்தனை வச்சேங்க, ஒன்றுமே கொடுக்கலங்க. அவங்க என்ன புரோக்கரா? சுவாமி என்ன நமக்கு என்ன புரோக்கரா சொல்லுங்கள்? கிடையாது. அப்போ நம்ம கேட்குறதெல்லாம் கொடுத்துட்டா அது கிடையாதுங்க. பக்தனுக்கு அது கஷ்டம் வரப்போகிறது அப்படின்னு சொல்லி சுவாமி முடிவு பண்ணிடுதுன்னா கொடுக்காது. நீங்கள் என்ன தான் தலைகீழ நின்று திங்கு திங்குன்னு குதிச்சாலும் அந்த இடத்துல அவங்களோட பக்தனை கெடுக்கிறதா தெய்வம் கிடையாது. அப்போ தப்பான பாதைக்கு போகாமல் தடுக்கிறதும் அந்த தெய்வத்தோட சக்திங்கிறத தயவு செஞ்சு மறந்துடக்கூடாது என் அன்பார்ந்த ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி நேயர்களே. இது இல்லாமல் உங்களுக்கு ஒருவேளை ஒரு மந்திரம் வேணும் அப்படின்னா 2019 நம்ம அன்பார்ந்த நேயர்களுக்கு சொல்கிற அதே மந்திரத்தை தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இதுதான் ராஜராஜ சோழன் ஐயாவுக்கு நம்மளுடைய ஐயா கரூரார் சித்தர் சொன்ன போதித்த மந்திரம். ஓம் குண்டலி புறவாசினி சண்ட முண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்ட தாரித்ரிய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே. அப்போ இந்த மந்திரத்தை மனதார நீங்கள் ஜபம் செய்யுங்கள். இந்த மனதார ஜபம் செய்ய 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 இதோட அர்த்தம் என்ன? ஓம் குண்டலி புறவாசினி, குண்டலினி சக்தியை வெளியே இழுப்பவளே, குண்டலி புறவாசினி சண்ட முண்ட விநாசினி சண்டனையும் முண்டனையும் அழித்தவளே, பண்டிதசிய மனோன்மணி தன்னை பக்தனாக வழிபடக்கூடிய எல்லாருக்கும் அருள் புரிபவளே. பண்டிதம் அப்படின்னு சொன்னால் அவன் மேலே பக்தியோட, பண்டிதத்துவம்னா அன்பே பண்டிதத்துவம் தான். பண்டிதசிய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே, வாராகி நான் உன்னை வணங்குகிறேன். அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி, அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபமாக இருப்பவளே. அஷ்ட தாரித்ரிய நாசினி, 8 வகையான தரித்திரங்கள் இருக்கு, 8 வகையான தரித்திரங்களை அழிப்பவளே. அஷ்ட தாரித்ரிய நாசினி இஷ்டகாம பிரதாயினி, நான் கேட்பதையெல்லாம் அள்ளி அள்ளி கொடுப்பவளே. வாராகி நமோஸ்துதே, வாராகி நான் உன்னை வணங்குகிறேன். இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் செய்ய 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 மிகப்பெரிய மாற்றங்களை அடைவீர்கள். அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது. என்னைக்காவது வாழ்க்கையில் வாய்ப்புகள் ஏற்பட்டு அவளருளாலே அவள்தால் வணங்கின்ற அமைப்பில் என்னைக்காவது வாய்ப்புகள் ஏற்பட்டதுன்னா, நம்ம ஐயா ராஜராஜ சோழன் ஐயா கட்டின தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய மகாவாராகியை வழிபட்டுன்னு வாங்க. இப்போ வாராகியை டைரெக்டாக வழிபடலாமா? ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கணும் என் அன்பார்ந்த ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி நேயர்களே. ஃபஸ்ட்டு விநாயகரை வழிபடணும், அதுக்கப்புறம் காசியிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் எத்தனை தெய்வத்தை ஓடி ஓடி நாம் வழிபட்டாலும் நம்மளுடைய குலதெய்வ வழிபாடை விட்டுறக்கூடாது. அதோடு சேர்த்து வந்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கப்புறமா தான் இந்த வழிபாடுகளை நீங்கள் செய்யணும் நண்பர்களே. இதோட வந்து குலதெய்வ வழிபாடோட தன்மை என்ன, அதோட பவர் என்ன அப்படிங்கிறதோட வீடியோ கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த லிங்கில் கொடுக்க சொல்லியிருக்கேன் என்னோடய எடிட்டிங் டீம்கிட்ட, அந்த குலதெய்வ இதையும் பாருங்கள். அதே மாதிரி பானலிங்க பூஜை எப்படி பண்ணணும் செய்யணும் அப்படின்னு சொல்லி பண்ணக்கூடிய வீடியோ லிங்க்கையும் கீழே கொடுத்துருக்கோம் அன்பார்ந்த நேயர்களே. நம்மள்கிட்ட தொடர்ந்து அன்புக்காக நம்ம பானலிங்கம் கொடுத்துட்ருக்கோம். நான் அதை இலவசம்னு சொல்ல மாட்டேன், அதை நம்ம பணத்துக்காக கொடுக்கறதில்ல. திருச்சி சென்னை ஆஃபீஸில் முன்பதிவு பண்ணிவிட்டு நேரடியாக வந்து அன்புக்காக வாங்கிட்டு போங்க. அதோடு சேர்த்து பஞ்சாங்க கேலண்டரும், 2024 பஞ்சாங்க கேலண்டரும் வேணும்னா அது ரொம்ப ஸ்பெஷலைஸ்டான பஞ்சாங்க கேலண்டர்,
டெய்லி எப்படி வழிபாடு பண்ணணும், இன்னைக்கு என்னென்ன முகூர்த்தம் இருக்குது, என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அது அன்புக்காக நேரடியாக வந்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா போஸ்டல் மற்றும் பேக்கிங் கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சு வச்சுருவோம் அன்பர்களே. ஒருவேளை உங்களுக்கு அடியன்கிட்ட ஜோதிடம் சம்மந்தமாகவோ தாந்திரிகம் சம்மந்தமாகவோ பூஜைகள் சம்மந்தமாகவோ உங்களுக்கு பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சுயஜாதகத்தை பார்த்து தான் நம்ம பார்க்குறோம். ஒருவேளை உங்களுக்கு எங்கிட்ட சுயஜாதகம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டால் திருச்சியில் அலுவலகம் இருக்குது, சென்னையில் அலுவலகம் இருக்குது அன்பர்களே. ஃபோன் மூலமாகவும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம், அதே மாதிரி நீங்கள் ஆன்லைன் மூலமாகவும் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம். வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்க நீங்கள் ஆன்லைன் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் வீடியோ கால்ஸ் மூலமாக கூட நம்ம இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா அந்த மாதிரி சர்வீசஸ் எடுத்துக்கணும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஹாஃப் அன் ஹவர் ஸ்லாட்டோ ஒன் ஹவர் ஸ்லாட்டோ அந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு எடுத்துக்கணும், அந்த மாதிரி பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் ஃபாரினில் இருக்கிறவங்களும் சரி வெளியூரில் இருக்கிறவங்களும் சரி அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டாலும் தாராளமாக உங்களுக்காக நம்ம அதுக்கான முறையான கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் நம்மளால் உங்களுக்கு கைட் பண்ண முடியும் அன்பர்களே. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவோம்.